நீங்கள் ஒன்றும் இல்லை, தமிழில் மட்டும் நான் சொல்கிற கவிதையை மட்டும் எழுதி கொடுங்களா, அது மட்டும் எனக்கு நீங்கள் செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். என் இதயம் துடிக்கும் வரை, என் ஆயுள் முடியும் வரை. உங்கள் நேம் என்ன? ஸ்னேகா. புன்னகார சினிமா வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு சிங்கிளாக இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்க, உங்கள்கிட்ட கூட நான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன், உங்கள்கிட்ட கூட நான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும். இல்லைங்க, நான் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுகிட்ட நான் போய் நேரில் பேசுறதுக்கு தைரியம் இல்லைங்க. அதான் ஒரு பழைய மெத்தடில் 90s கிட் மாதிரி லெட்டராக கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை அதாங்க, இப்போ நீங்கள் மட்டும் இந்த எழுதி மட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்க, நான் எல்லாமே சக்ஸஸ் பண்ணிவிடுவேங்க. ஏன்னா வந்து இங்கே யாருமே ஆள் நடமாட்டமே இல்லைங்க. ஒரு வேற யார்ட்டையும் கேளுங்களேன், ஹஸ்பண்ட் வந்துட்டு இருக்காங்க, போகணும் வீட்டுக்கு போகணும். ஹஸ்பண்டா? உங்களுக்கு ஐயோ, சரி விடுங்க. நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அது எதுக்கு உங்களுக்கு? இல்லைங்க இல்லைங்க, நான் லவ் பண்ணுறேன், நானும் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகணும்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எழுதி கொடுத்தா போதும். நான் சொல்கிற கவிதையை எழுதி கொடுத்தா போதும். நீங்கள் பார்க்க க்யூட்டாக தானங்க இருக்கீங்க. அது அழகாக இருக்க நிறைய பொண்ணு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, தமிழில் மட்டும் நான் சொல்கிற கவிதையை மட்டும் எழுதி கொடுங்களா, அது மட்டும் எனக்கு நீங்கள் செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். எங்கள் புற புற குழந்தைக்கு உங்கள் பேரையே நான் வைக்கணும். வா, அதை பற்றி கவலைப்படாங்க. இல்லைங்க இல்லை, ஒன்றும் அது அது வாய் எப்பையிலேருந்தே வாய் தொணத்தொன்னு பேசிடுச்சு. இங்கே பாருங்க, என் இதயம் துடிக்கும் வரை, என் ஆயுள் முடியும் வரை. இன்னும் பாருங்க, நம் காதல் தொடரும் வரை. நாம் நான் நினைவு இருக்கும் வரை, உன் அன்பு ஒன்றே போதும் எனக்கு, போதும் எனக்கு. இப்படிக்கு உன்னை உன்னை உண்மையாக காதலிக்கும் காதலி காதலி கிடையாது. கொசு அடிக்கு நீங்க கண்ணத்துல கொசுவ கூட அடிக்க மாட்டீங்க, தட்டி விடுறீங்களே, அந்த எண்ணெய் யாருக்குங்க வரும்? இல்லைங்க, சூப்பராக எழுதியிருக்கீங்க, உண்மையா சொல்றாங்க. எனக்கு குழந்தை பிறந்தா கூட உங்க நேம் வைக்கிறேன். ஆனால் என் ஆள் கூட உங்களை விட உங்கள் மாதிரி தாங்க அழகாக இருப்பாங்க. ஆனால் உங்களை கம்பேர் பண்ணுங்க, வீட்டில் நம்மளுக்கு தேவையில்லைங்க. இது கம்பேர் பண்ணும்போது ஆனால் லெட்ரு எழுதி கொடுத்த மனசு இருக்கு பாருங்க, சிரிக்கிறீங்களா? அவரை பார்த்தானே என்னமோ பண்ணுதே ஆசைங்க. இந்த லெட்டரை வச்சே நான் பாருங்கள் எவ்வளோ இந்த உலகத்தையே நான் வாழ்த்தி வாங்கி காட்டுறேன். இப்போ நீங்கள் ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இல்லை, நீங்கள் வந்து என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறது எனக்கு புரியுது புரியுது. நான் 1 hour உங்கள்ட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னை கேட்குற மாதிரி தெரியல. என்னங்க, யார் இவர்? உன் தம்பியா? தம்பியை வந்தோன்னு மாற்றி பேசுகிறேங்க. ஹலோ, நீங்கள் யார் ஃபஸ்ட்டு?
ஹலோ லோ நீங்க வந்து என்ன ஐ லவ் யூ சொன்னீங்க. நான் தான் வேணாம். காதல்ன்றது வந்து மரத்துல காய்க்கிற மாங்காய் மாதிரி, அது எப்போ வேணா குறைச்சு குழம்புல போடலாம். இப்படி பேசுறாங்க என்ன? யார் நீங்க? நீ யாரா? ரோட்ல வந்தேன். அவங்க வந்தோன்னு நான் ரொம்ப அழகா இருக்கேன், நல்லா இருக்கீங்க, இங்கே பைசு ஃபஸ்ட் சைட்டு லவ் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைப்பட லெட்டர்லாம் எழுதி கொடுத்தாங்க. இல்லைம்மா சும்மா சொல். என்னையா உனக்கு? என்னையா உனக்கா? ஓ என்ன இது, என்ன நடக்குதுங்க? இங்கே பாரு, நான் என்ன எழுதியிருக்கேன்னு பாரு. இல்லைங்க இது லவ் லெட்டர், நீங்கள் படித்து பாருங்களேன். ஏங்க என்னாச்சு? யார் ஏங்க மாற்றி பேசுகிறீங்க? என்னங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க? இவருக்கு இதான் வேலை. செம்மாதம் படுத்துருங்க. ஏங்க உங்களுக்கு பிடிச்சி நம்ம ரெண்டு பேரும் இருக்கு. சொல்லல அட்டச்சும் பல்லெல்லாம் கலத்திடுவோம் சொல்லியாச்சு. என்னாச்சு சொல்லியாச்சுன்னு சொல்றீங்க? என்ன சொன்னீங்க? நான் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். நம்ம ரெண்டு பேரும் ஃபியூச்சர்ல மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்து வேணாம், இது வந்து குடும்பத்துக்கு செட் ஆகாது, நம்ம வந்து லவ். யார் நீ? இல்ல இவன் யாரு? இவன் யாரு? அவன் இவன் பேசுற மண்டே உடச்சிருவேன் சொல்லியாச்சு. சரி இது என்ன, நீ எழுதி கொடுத்துருக்க வாணிட்டிங் தானே இது? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. என்ன இப்படி நடிக்கிறீங்க? சூப்பரா இருக்கீங்க நீங்க வந்து. நீங்க உங்களால கிடைக்கிறது எனக்கு வந்து வர மாதிரி அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்றேன். ஹலோ ஹலோ கருப்பே குசும்புக்கார, இப்பதான் என்ன வந்து இந்த அளவுக்கு லவ் பண்ற ஹஸ்பண்ட் இருந்தா சொல்றது இல்லையாமா? சரி இருங்க, இப்ப நான் பாட்டிலே வந்தேன், லவ் பண்றேன்னு சொன்னீங்க, லெட்டர் எழுதி கொடுத்தீங்க. சரி இந்த மாதிரி பையன் கிடைக்காதுன்னு சொன்னீங்க. நீங்க வந்து ஷாருக் கான் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. என் வைஃப் வந்து உங்ககிட்ட லவ் லெட்டர் கொடுத்தாங்களா? இது யாரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு? அவங்க எழுதி கொடுத்தாங்க ப்ரோ. நீ யாரா? நான் ப்ரோ, நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன்ல, நீங்க தான பாத்தீங்கல்ல. நான் தான் சொன்னேன் லவ் டச் பண்ணாத பண்ணாத சொல்லி. நான் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட். யாருடா நீங்க? போறேன் பாருங்க. நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க கூட சம்மதியா வாழுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது தெரியுமா? யார் அவரு? அவன் லவ் லெட்டர் குடுக்கறான், அவன் எவனோ வந்து சொல்லிட்டு போறான், என்ன நடக்குது? டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? என்னடா கேட்ட ஃபர்ஸ்ட்? வேணாங்க, நீ வேணா 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 தப்பு எனக்கு வேணா, இந்த காதல் இது வேணாங்க. நீ ஏதோ நீங்க என்ன சொல்லிட்டு போனாங்க? எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? மேரேஜ் நீங்க ஹஸ்பண்ட் போவான் தலைவரா? இங்க பாரு, என்ன வந்து அது லவ் பண்ற சொல்லவும் தான் நான் நின்று பேசிட்டு தான். ஹஸ்பண்ட் இருக்குன்னு தெரியும் தான் நான் ஏன் லவ் பண்ண போறேன்? நீ எவ்வளவு நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன்? கல்யாணம் ஐயா? உங்க வீட்டு பிரச்சனை எனக்கு எதுக்கு? நீங்களே பேசி முடிச்சுக்கோங்க. வந்தா அவனோட லவ்வருக்கு லெட்டர் எழுதி கொடுக்கணும்னு சொன்னா அவனை சேர்த்து யாரா சொன்னா எழுதி கொடுத்துருவியா? இதெல்லாம் நம்பற மாதிரி இருக்கு. நான் பண்ண தப்பு அது ஒண்ணுதான். இல்ல யாரா வந்து பேசினா உடனே இல்ல இங்க பாரு. அப்ப நான் ஏன் நீ தான் என் இதயம், மத்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நீ எது 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 நீ தான் என்னோட உயிர், என்னை சுத்தி உள்ளவங்க எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சொன்னா அப்ப எல்லாம் பொய்யா இதெல்லாம்? என் பேர்ல டாட்டு போட போறேன்னு சொன்னியா? அதெல்லாம் பொய்யா? போட பொய்யா?
ஹெண்டி எவனே தெரியாதவன் உங்க லெட்டர் எழுதி கொடுப்பா? டேய் அறிவு கட்டவனா, உனக்கு என்ன பத்தி தெரியாது? உனக்கு அவன் சொல்றான்னு சொல்லிட்டு நீ என்ன நம்பிட்டு இவனு இங்க வரு. அவனுக்கு உன்னை பத்தி தெரியாதுன்னு நினைக்க. எனக்கு தெரியுது நீ வந்து என் மேல உசுர வச்சிருக்கான். ஆனா இது தப்பு. அவனோட வாழு, வாழ்க்கைய வாழு. நீ எங்க நம்பமா அப்ப இதெல்லாம் சரி அவன் பாத்துட்டு போனா அவன் சொன்னது அதுவும் பொய்யா? நீ பெரிய அழகி, உன்ன பிளான் பண்ணி பண்றாங்க.